பாதங்கள் முத்தமிடும் பூமியின் கன்னங்கள் பாதைகள் பாதைகள் பாதங்கள் பயணங்கள் புதுமைக்கு பாலமிடும் பண்பாட்டு சின்னங்கள் பாதைகள் பாதைகள் பாதங்கள் பயணங்கள் வாழ்க்கையின் தேடல்கள் வருகின்ற கோலங்கள் உழைப்பையும் உலகத்தின் சிகரத்தை நோக்கி உன்னை தினம் உயர்த்தும் பாதைகள் பாதைகள் பாதங்கள் பயணங்கள் நடப்பதற்கு துணிந்து விட்டார் நந்தி மலையும் நகர்ந்து கொள்ளும் கன்னங்கள் பாதைகள் பாதைகள் பாதங்கள் பயணங்கள் ஓரிடத்தில் முடங்கிவிட்டார் அழகு மண்டில் அடிமை நீ நடைபயில தொடங்கிவிட்டார் ஒற்றையடி ஆரம்ப பாதைகள் தான் நூறடியாய் காலம் மாற்றியது பாதைகள் பாதைகள் பாதங்கள் பயணங்கள்குட் வெரி குட் நல்ல முன்னேற்றம் என்ன டாக்டர் சொல்கிறீங்க சந்திரசேகர் ஒருத்தருடைய வியாதி மருந்தினால் மட்டுமே குணமாகுங்கிறதுல எனக்கு நம்பிக்கை இல்லை மருந்து அதை கொடுக்குற டாக்டர் நோயாளியுடைய தன்னம்பிக்கை உறவினருடைய பாசம் இதெல்லாம் சேர்ந்து தான் ஒருத்தருடைய வியாதியை சீக்கிரம் குணப்படுத்துது உங்கள் விஷயத்தை எடுத்துக்கிட்டா குணமாகணுங்கிற ஆசையே சுத்தமாக உங்களுக்கு கிடையாது விரக்தியினுடைய உச்சியில் நீங்கள் இருந்தீங்க இப்படிப்பட்ட சிச்சுவேஷனில் உங்கள் வியாதி நல்ல விதமாக குணமடைஞ்சிருக்குன்னு சொன்னால் இட் இஸ் ரியலி எ மிராக்கிள் ரொம்ப சந்தோஷம் டாக்டர் ஆனால் ஒரு விஷயம் சொல்லுங்கள் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு மிராக்கிள் தான் நடந்திருக்கு இதுக்கு காரணம் என் மக ரேவதி தான் 20 வருஷமாக வராத என் மக ரேவதி இப்போ இங்கே வந்துட்டா அப்படியா விஷயம் அப்போ இந்த மிராக்கிளுக்கு காரணம் உங்கள் மக ரேவதி வெரி ஷி நோ ரேவதி அம்மா ரேவதி இங்க வாமா குட் மார்னிங் டாக்டர் குட் மார்னிங் உன்னை பார்க்கறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குமா நீ வந்ததுனால உங்க அப்பாவுடைய ஹெல்த் எவ்வளவு நல்லா இருக்கு பத்தியா நான் இல்லைனாலும் அப்பாவை நல்லா பார்த்துப்பீங்கன்னு எனக்கு தெரியும் அப்படி இல்ல ரேவதி உன் அப்பாவுடைய உடல்நிலையை பொறுத்தவரை என் மருந்துக்கே உயிர் ஊட்டினது உன்னுடைய வருகை தான் ஐ எம் சோ ஹாப்பிமா அப்ப நான் வர்றேம்மா இதெல்லாம் எடுத்து வைக்க சொல்லுங்க பாத்தியாமா ரேவதி என்னை விட டாக்டர் அதிக சந்தோஷப்படுறார் தன்னுடைய பேஷண்ட் சீக்கிரமா குணமடையும் போது ஒரு சின்சியர் டாக்டருக்கு சந்தோஷம் இல்லாமல இருக்கும் ஆமா நான் சீக்கிரம் குணம் அடையணும் அப்பதான் என் அருமமாக வாழ்க்கையே நாசம் செஞ்ச அந்த விமல்ராஜே நான் பழிக்கு பழி வாங்கணும் அப்பா பழிக்கு பழி வாங்குறதுங்கிறது ரொம்ப சின்ன விஷயம் மன்னிச்சு மறக்கிறதுங்கிறது மிகப்பெரிய விஷயம் இன்னொரு விஷயம்ப்பா என் வாழ்க்கையை
மிஸ்டர் விமல்ராஜ் நாசம் பண்ணல. சாரி, என்ன பொறுத்தவரை உன் வாழ்க்கையை விமல்ராஜ் தான் நாசம் பண்ணான். அவனை பழி வாங்காம விட மாட்டேன். இந்த விஷயத்துல யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன். அப்பா பிளீஸ், இந்த விஷயத்தை பத்தி இப்ப பேச வேண்டாம். முதல்ல பரிபூர்ணமா உங்க ஹெல்த் சரியாகட்டும். தயவு செஞ்சு ரிலாக்ஸ்டா இருங்க, அதுதான் இப்ப அவசியம். கதவை சாத்திட்டு உள்ள என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மேல ஃபால் சீலிங் கிராக் ஆகி கீழே அசிங்கமா தொங்கிட்டு இருந்தது, அதான் பிச்சு போட்டேன். இந்த வேலையெல்லாம் நீங்க எதுக்கு செஞ்சுட்டு இருக்கீங்க? யாராவது ஆளை வச்சு பார்க்க வேண்டியதானே சித்ரா? சின்ன சின்ன வேலைக்கெல்லாம் ஆளை கூப்பிட முடியுமா? சித்ரா, அவசரமா ஒருத்தர் நான் பார்க்க போனோம், நான் போயிட்டு வந்துடுறேன். வெளியூருக்கு எங்கேயாவது போறீங்களா? இல்லையே. ஏன் அப்புறம் ஏன் சூட்கேஸ்? சூட்கேஸ் எடுத்து போனால் வெளியூர் போகிறேன்னு அர்த்தமா? முக்கியமான ஆஃபீஸ் பையெல்லாம் இதில் இருக்கு, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். சரி, சீக்கிரம் வந்துடுங்க. வேலை முடிஞ்சவொடனே சீக்கிரம் வந்துடுறேன். ஏன்பா டிராபிக் ஜாமா இருக்கு? போலீஸ் செக்கிங் பண்ணிருக்காங்க சார், ஏதோ ஆயுதம் கத்துறாங்களா? பேசிக்கிறேன். எல்லாம் நல்லதுக்கு தான். நான் புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அந்த பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட ஃபைல்ஸ், டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இந்த பெட்டியில் இருக்கு. உன் கையில் கொஞ்ச நேரம் இருந்தால் நல்ல ராசின்னு நான் நினைக்கிறேன். நீ எடுத்து போய் வச்சுக்கோ, பெட்டியை நான் அப்புறம் வந்து வாங்கிக்கிறேன். நான் பெட்டியை வாங்க வரும்போது உன் பணத்தை உன் கையில் கொடுத்துட்றேன். என் பிஸ்னஸ் நல்லபடியாக நடக்கணும்னு நீ சாமிகிட்ட நல்லா வேண்டிக்கோ. நீ கிளம்பு. இந்த பெட்டி, இதில் முக்கியமான டாக்குமெண்ட்ஸ்லாம் இருக்கு, நான் வர வரைக்கும் பத்திரமா வச்சுக்கோ. சரியா? கிளம்பு. கொடுங்க. இந்தப்பா இந்த பணத்தை வச்சுக்கோ. நேரம் போனால் ஒரே டிராஃபிக் ஜாமாக இருக்கு. சரி சார். இப்படியே போய்டு. ஓகே சார். போயிட்டு வாங்கக்கா பத்திரம் பெட்டி. சரி, கிளம்பு. இப்படி திருப்பா.
2003 ஃபர்ஸ்ட் நேஷனல் சாம்பியன் வின் பண்ணேன். ஆமாம். 2004 காமன்வெல்த் ஃபர்ஸ்ட் இந்தியன் டு வின் காமன்வெல்த் கோல்டு மெடல் கோலாலம்பூரில் மலேசியாவில். அங்கேருந்து ஒலிம்பிக்ஸ் விளையாடுனேன். இந்த மூணு பர்ஃபார்மன்ஸுக்கும் எனக்கு அர்ஜுன் அவார்டு கொடுத்துட்டாங்க. அப்படியே எல்லாம் டக்கு டக்கு டக்குன்னு முடிஞ்சது. பட் அது வரைக்கும் ஒரு 5 இயர்ஸ் நான் ஸ்ட்ரகிள் பண்ணது வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது டைமில். ஓகே. ஸோ 2012 லண்டன் ஒலிம்பிக் கேம்ஸ் நான் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ மிஸ் பண்ணிட்டப்ப நான் என்ன என்னோடய பிளான் என்னென்னா, சரி 2016 ரியோவில் ஒலிம்பிக் கேம்ஸில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு. ஓகே. ஸோ அதுக்கு வேணுந்து என்னோடய ஒய்ஃபோட சப்போர்ட் கிளியராக இருந்தது. என்னது இன்னும் அந்த துப்புக்கட்டை படத்தை தொடச்சிட்டு இருக்க? நான் தினசரி இந்த படத்தை தொடக்கிறது வழக்கம்மா. அது நேத்து வரைக்கும். இன்னில இருந்து இந்த பள்ளிக்கூடம் என்னோட கண்ட்ரோல்ல. முதல்ல அந்த மூதேவி படத்தை தூக்கி வெளியேறி. அம்மா, தூக்கி வெளியேறி போறியா இல்லையா? தூக்கி போடே. வணக்கம் சார். வணக்கம். சொல்லுங்க, என்ன வேணும்? என்ன சார் அநியாயம், திடீர்னு ஃபீஸை கூட்டிட்டீங்களே. என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியலையே சார். போன வாட்டி 50 ரூபா ஃபீஸ் கட்டினேன், இப்போ 150 ரூபா கட்ட சொல்லி வந்திருக்கு பாருங்க. என்ன நிர்வாகத்தை விசாரிச்சு சொல்ற? நீங்க இங்க இருங்க. ஓகே சார். அந்த போட்டோவை தூக்கி எறிஞ்சிட்டியா? ஆமாமா. சரி, என்ன இதெல்லாம்? யார் வந்தாலும் உட்கார சொல்லுவாங்க. யாரு? உங்க பழைய அம்மாவா? இந்த ஸ்கூல்ல இருக்கிற யாரும் என் முன்னாடி உட்கார கூடாது. வணக்கம்மா. ஆ, அடடே, வாத்தியாரா? வாங்க வாங்க உட்காருங்க. இருக்கட்டும்மா, வாத்தியார் வேலையே நின்னுட்டு சொல்லி கொடுக்கூடாதானே. இருந்தாலும் நீங்க ரொம்ப அதிர்ஷ்டசாலி. பாத்தீங்களா, என் தம்பியோட சம்பந்தி ஆனதுனால ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் கூட உங்களுக்கு வாத்தியார் வேலை கிடைச்சிருக்கு. நான் வந்த காரணத்தை சொல்லலாங்களா? சொல்லுங்க சொல்லுங்க. ஏதோ பசங்களோட பீஸை 3 மடங்கா உயர்த்தந்தா பசங்களோட பேரண்ட்ஸ் சொன்னாங்க. பசங்களோட பேரண்ட்ஸ் தானே, நீங்க இல்லையே. அது வரைக்கும் சந்தோஷம். நீங்க என்ன பண்றீங்க? வெளியே போய் அந்த பசங்களோட பேரண்ட்ஸை பார்த்து, ஐயா ஐயா, நான் அந்த ஸ்கூலோட வாத்தியார் மட்டும்தான், எனக்கும் இதுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை, உள்ள மேடம் இருக்காங்க, வேணும்னா நீங்களே போய் பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கீங்களா? சாரி, நான் வந்ததே தப்புன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு நிமிஷம், நீங்க சாரி சொன்னதுனால ஒன்றும் எனக்கு சந்தோஷம் இல்லை. நீங்க வாத்தியார் வேலையை மட்டும் பார்த்துக்கிட்டு நிர்வாக விஷயத்துல தலையிடாம இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்பதான் எனக்கு உண்மையிலே சந்தோஷம். புரியுதா? புரியுது. என்ன சார், பீஸ குறைக்க ஒத்துக்கிட்டாங்களா? உங்களுடைய பாதிப்பு, என்னுடைய பச்சாதாபம், எதுவுமே உள்ள இருக்கு, உங்களுக்கு புரியல. என்ன பண்ண சொல்றீங்க? இந்தாங்க. இன்னும் தூங்கல? என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? தூக்கம் வரல. ஏங்க தூக்கம் வரல? அப்படி என்ன பிரச்சனை உங்களுக்கு? சித்ரா, இனி வருஷ கணக்கா நான் தூங்காம இருக்க வேண்டிய நாளா வந்துருமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அதான் தூக்கம் வரல. இப்ப என்ன ஆச்சு? ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? சித்ரா, மறந்துட்டியா? பானு போட்டிருக்க விவாகரத்து கேஸ் இப்போ விசாரணைக்கு வருது. அதான் எனக்கு தெரியுமே. கேஸ் முடியல. நான் 2 கல்யாணம் பண்ணிக்கிட்டதால
ஏழு வருஷம் எனக்கு தண்டனை கிடைச்சாலும் கிடைக்கும். அப்புறம் திரும்பவும் நான் அவனை விட்டு பிரிய வேண்டிய நிலைதான். சித்ரா, கோர்ட்டில் உன்னை ஏதோ கேள்வி கேட்டாங்கன்னா எனக்கும் உனக்கும் சட்டப்பூர்வமாக கல்யாணம் நடக்கலைன்னு சொல்லிடு. ஆ, கையை விடுங்க. நான் ஏன் அப்படி சொல்லணும்? நமக்கு கல்யாணம் நடந்தது உண்மை, நமக்கு குழந்தை ஆனந்த் இருக்கிறதும் உண்மை. சித்ரா, உன்னை நிஜமா அவளை சொல்ல சொல்கிறேன், என்னை காப்பாத்ததுன்னு அப்படி சொல்ல சொல்கிறேன். ஆ, அதுக்காக நீங்க சொல்ற மாதிரிலாம் என்னால் சொல்ல முடியாது. ஐயோ சித்ரா, உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஒன்னும் புரிய வைக்க வேண்டாம், எனக்கு எல்லாம் புரிஞ்சு போச்சு. நீங்க சொன்ன மாதிரி கோர்ட்ல நான் போய் சொன்னா பானுக்கு கோர்ட்ல விவாகரத்து கிடைக்காது. அப்புறம் அவ அந்த ரூம்லயோ நான் இந்த ரூம்லயோ இருக்கணும். இதானே உங்க திட்டம்? என் தலையில நானே மண் அள்ளி போடணும்னு போட்டுக்கணுமான திரும்பவும் யோசிக்க வேண்டியிருக்கு. ஓகே. வணக்கம்மா, நான் கந்தசாமி வந்திருக்கேன். ஒரு நிமிஷம் சந்துரு, இங்க கந்தசாமி வந்திருக்காரு, என்ன ஏதுன்னு கேளு. அம்மா, நான் உங்களை தான் பார்க்க வந்தேன், உங்க பையனை பார்க்க வரல. நான் அப்புறமா ஃபோன் பண்ணுறேன், சொல்லுங்க. அப்புறம் நான் எதுக்கு வந்தேன், ஏன் வந்து சொல்லணும் அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா அது உங்களுக்கும் தெரியும், உங்கள் பையனுக்கும் தெரியும். என்ன ரொம்ப கராராக பேசுகிறீங்க? ஆமாம்மா, பணம் கொடுத்த இடத்துல கராராக பேசலைன்னா பணமும் வராது, அதுக்குள்ளே வட்டியும் வராது. ஏய்யா, மற்றவங்கள நானும் ஒன்றா கோட்டீஸ்வரன் விமல்ராஜோட அக்கானா என்ன என் நக்கலை சிரிக்கிறேன்? இல்லை, ஒரு கோடீஸ்வரனோட அக்கா என்கிட்ட வந்து கடன் வாங்க வேண்டியதாகிடுச்சேன்னு நினச்சேன், சிரித்தேன். அம்மா, இந்த மாதிரி அவமானம் எல்லாம் நமக்கு தேவைதானா? போய் போய் இந்த மாதிரி ஆள்கிட்ட கடன் வாங்கியிருக்க? சந்திர தம்பிக்கு ரொம்ப கோவம் வருது போல இருக்கு. தம்பி, எந்த மாதிரி ஆள்கிட்ட கடன் வாங்கினாலும் இந்த மாதிரி வந்து உட்காந்து நக்கலும் பண்ணுவான், போக்கலிட்டும் சிரிப்பான். மிஸ்டர் கந்தசாமி, எதுக்கு வீண் பேச்சு? எதிர்பாராத விதமா பிசினஸ்ல பெரிய நஷ்டம் ஏற்பட்டு போச்சு. சொன்ன தேதியில கடன் திருப்பி கொடுக்க முடியல, அடுத்த மாசம் இதே தேதியில இதே நேரத்துல வட்டியோட கடனும் சேர்த்து வாங்கிட்டு போயிடுங்க. போதுமா? தாராளமா போதும். தம்பி, வரட்டுமா? என்னம்மா இது, ஏலத்தில் போட்டி போட்டு காயலாங்கடைக்காரெல்லாம் அதிக விலை கொடுத்து வாங்கிட்டு வாங்கின கறியை விற்கிறதுக்கு வழியெல்லாம் தவிய தவிச்சுட்டு இருக்கோம். இந்த நேரத்தில் போய் ஒரு மாதம் டைம் கேட்டிருக்க, லட்சக்கணக்கான ரூபாய் எப்படிமா திருப்பி தரப்போற? நிலத்தோட மதிப்பு தங்கத்தோட மதிப்பை விட கூடிக்கிட்டே போகுது, கவலைப்படாத. நிலத்தை அடமான வச்சு கடன் அடைச்சிடலாம். என்னாச்சுமா உனக்கு? நமக்கு ஏதுமா நிலம்? நாம் இருக்கிறதே வாடகை வீடு, மறந்துட்டியா? மறக்க. ஆனால் எந்த சொத்து கோர்ட் மூலம் என்னால் அடைய முடியலையோ அது என் தம்பி விமல்ராஜோட சொத்து. கொஞ்சம் கொஞ்சமா என் கைக்கு வரக்கூடிய சந்தர்ப்பம் வந்துகிட்டே இருக்கு. அது மட்டும் வெற்றி அடைஞ்சிச்சுன்னா இந்த கடன் எல்லாம் நமக்கு வெறும் தூசு, தெரிஞ்சுக்க. எங்க அம்மாவோட திறமை யாருக்கு வரும்? நமது பொதிகையில் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 மணி முதல் 5 மணி வரை நேரலையில் இசையலை. இசை கலைஞர்களின் இன்னிசை நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 மணி முதல் 5 மணி வரை நேரலையில் இசையலை. நமது பொதிகையில். அம்மாங்கிறது வந்து எப்படி வெளிப்பாடாகும்னா, நம்முடைய ஆட்டிடியூட், மனோபாவம், அணுகுமுறை. இந்த அணுகுமுறை மூலமாக தான் வெளிப்பாடாகும். அது நல்ல கர்மாவாக இருந்தாலும் சரி, கெட்ட கர்மா இருந்தாலும் சரி. ஏன்னா நமக்கு வந்து நம்முடைய கர்மா பிரகாரம் நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கிடைக்குது. எனக்கு கிடைக்கக்கூடிய அனுபவங்கள் வந்து நான் செய்த நல்வினை தீவினை, அதன் காரணமாக எனக்கு கிடைக்குது. பட் நான் இப்போ எப்படி கையாளறேங்கிறத அடுத்த வினாடி உருவாகுது. இந்த வினாடி ஒரு விஷயத்தை நான் எப்படி கையாளறேன், புரியுதா? இந்த வினாடி வந்து சரியாக கையாண்டேன்னா நான் ரீடூ பண்ண வேண்டாம். பட் இந்த வினாடி சரியாக பண்ணலன்னா நான் திருப்பி பண்ணணும்.
சோமன, நான் உடனே ரேவதியை பார்க்கணும். கார் எடுத்து போட்டிகளை வைக்க சொல்லுங்க. சரி தம்பி. சோமன, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நீங்கள் போங்க. வசந்த், என்னது கடைசியில் என் விஷயத்தில் தலையிட ஆரம்பிச்சிட்ட? எல்லாம் உங்கள் நன்மைக்கு தான். எது நல்லது எது கெட்டதுன்னு எனக்கு தெரியும். அடுத்தவங்க சொல்லி புரிய வைக்க வேண்டிய நிலைமையில நான் இல்லை. அப்படி இருந்துச்சுன்னா ரேவதி ஆண்டி, நீங்கள் அங்கே தேடி வந்தீங்கன்னா நான் அங்கே இருக்க மாட்டேன், எங்கேயாவது போயிடுவேன்னு சொன்ன விஷயத்த நீங்கள் மறந்துட்டீங்களா? அது அது அடுத்தவங்க பண்ண டார்ச்சரில் அவள் அப்படி சொன்னான். ஆ அங்கிள், ஒரு நிமிஷம். உங்கள் குடும்பத்துக்கும் ரேவதி ஆண்டி குடும்பத்துக்கும் ஏதோ ஒரு பழைய பகை இருக்குன்னு ரேவதி ஆண்டி ஒரு முறை என்கிட்ட சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது இப்போ நீங்கள் அங்கே போனீங்கன்னா பழைய விஷயம்லாம் வெளியே வந்து வீணா பிரச்சனை ஏற்படலாம்ல? ஆ, இதெல்லாம் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு சமயம் பார்த்து என்னை குத்தி காட்டுற. உன் தப்பான முடிவால் கம்பெனிக்கு 10 லட்சம் ரூபா நஷ்டம் ஏற்படுத்த, அதை நிவர்த்தி பண்ணுறதுக்கு நீ என்ன பண்ண? பிஸ்னஸில் சில சமயம் இந்த மாதிரி நடக்கும்னு உங்களுக்கே நல்லா தெரியும். ஆனால் இந்த லாஸை அடுத்து செக்யூர் பண்ண ஆர்டர்லாம் சரி பண்ணிட்டேன். இந்த விஷயத்த உங்களுக்கு 2 நாளைக்கு முன்னாடியே நான் சொன்னேனே, அதை நீங்கள் மறந்துட்டீங்களா? அப்படியா, என்கிட்ட சொன்னியா? எனக்கு ஞாபகம் இல்லைப்பா. ஆ அங்கிள், தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிக்கிறீங்க, அதனால தான் இப்போ நீங்கள் எனக்கு வச்சுக்கிட்டீங்க. அது சரி, மற்றவங்க எது சொன்னாலும் நான் கேட்டு நடந்துக்கணும். இப்போ அதானே என்னோட நிலைமை. இப்போ என்ன, ரேவதியை பார்க்கக்கூடாது அவ்வளோதானே? ம், பார்க்கல. ஆ அம்மா, அம்மா. அடே கனகா, வா வா. என்ன இது பெட்டியும் கைமா, ஊருக்கு எங்கேயாவது போறியா? இல்லைம்மா, இது அந்த ஆளு மோகனோட பெட்டி, எனக்காக பாதுகாப்பா உங்க வீட்டில் வச்சுக்கணும். என்ன சொல்ற, எனக்கு ஒன்றும் புரியல. அது வந்து என்ன நடந்ததுன்னா, இந்த பெட்டியை மறுபடியும் அவர்கிட்ட ஒப்படைக்கும் போது எனக்கு சேர வேண்டிய பணத்தை தரதா சொல்லியிருக்காரு. எப்படியாவது என் பணம் கிடைச்சா போதுங்கிற எண்ணத்துல இதுக்கு நான் ஒத்துக்கிட்டேன். ஆனா பெட்டியை வீட்டுக்கு கொண்டு போக பயமா இருந்துச்சு, அதனாலதான் இதை இங்க கொண்டு வந்தேன். அந்த ஆளே போலீஸ்க்கு பயந்துகிட்டு இதை சாமர்த்தியமா உங்ககிட்ட கொடுத்து அமைச்சிருக்கான்னா நிச்சயமா இதுல ஏதோ ரகசியம் இருக்கணும். சும்மா சொல்லக்கூடாது கனகா, உன் பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டணுங்கிறதுக்காக கடவுளே ஒரு நல்ல வழியை காட்டியிருக்காருன்னு நினைக்கிறேன். என்னம்மா சொல்றீங்க? நீ ஒன்று பண்ணு, பெட்டி உங்ககிட்ட கொடுத்தவன் சும்மா இருக்க மாட்டான், நிச்சயமா இதை தேடி வருவான். அப்படி வரும்போது பெட்டி பாதுகாப்பாக இருக்கணுங்கிறதுக்காக பான்கிட்ட கொடுத்துருக்கேன்னு சொல்லு, மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். எல்லாரையும் மிரட்டிட்டு அலையிற ஆளு, அந்த ஆளை நாம மிரட்ட முடியுமா? நாம எதுக்காக மிரட்டணும், இந்த பெட்டியே அவனை மிரட்டும். இப்போ நூலை சுண்டி எடுத்தா பட்டம் தானா கீழே வந்து விழும்ல, அந்த மாதிரி தான். அந்த ஆளை வழக்கி கொண்டு வரதுக்கு நமக்கு ஒரு நல்ல புடி கிடைச்சிருக்கு. நீ எதுக்கும் கவலைப்படாத, இப்படி உட்காரு, காஃபி கொண்டு வர. மேடம், நீங்க தானே கனகா? ஆமா. மோகன் ஒருத்தர் உங்களை ரெண்டு தரம் தேடி வந்தார். அப்படியா, நான் பாத்துக்கிறேன். சரி. நில்லு, ரெண்டு நாள் உன்னை நான் தேடுறேன். ஸ்கூலுக்கு கூட ரெண்டு நாள் வரலையாமே? ஆமா வரல. ஒண்ணு இல்ல, உன்கிட்ட ஒரு சூட்கேஸ் கொடுத்தேன் இல்லையா, அது எனக்கு அவசரமா தேவைப்படுது. வா, என் வண்டியில போய் உன் வீட்ல இருக்க சூட்கேஸ் எடுத்துட்டு வந்துடலாம். உங்க சூட்கேஸ் எனக்கு எதுக்கு, தாராளமா எடுத்துக்கங்க. ரொம்ப தேங்க்ஸ், வா போலாம். ரொம்ப அவசரப்படுறீங்க, எனக்கு நீங்க தர வேண்டிய 15 லட்சம் ரூபாயை கொடுத்துட்டு உங்க சூட்கேஸ தாராளமா எடுத்துக்கங்க.
கனகா பி சீரியஸ், முக்கியமான டாக்குமெண்ட்லாம் அதில் இருக்குன்னு சொன்ன விஷயம் புரியாமல் பேசாத. அதில் என்ன இருந்தால் எனக்கு என்ன, எனக்கு தேவை என் பணம். கனகா உன் பணத்தை தான் நான் தரேன் சொல்லிட்டேல்ல, அந்த தேதியில் கரெக்டாக கொடுத்துருவேன். அந்த பேச்செல்லாம் வேண்டாம், என் பணத்தை கொடுத்துட்டு சூட்கேஸ் எடுத்துகிட்டு போங்க. இப்படிலாம் கூட உனக்கு பேச தெரியுமா? இதுக்கு மேலேயும் பேச தெரியும். கனகா உன் வீட்டு அட்ரஸ் என்கிட்ட இருக்கு, நானே போய் சூட்கேஸ் எடுத்துக்க எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது. என் வீட்டில் சூட்கேஸ் வைக்க எனக்கு பைத்தியமா? கனகா என் பொறுமையை சோதிக்காத, சூட்கேஸ் எங்க வச்சிருக்கேன்? பத்திரமா இருக்கட்டும்னு பானு மேடம் கிட்ட கொடுத்து வச்சிருக்கேன். பாதங்கள் முத்தமிடும் பூமியின் கண்ணை.